نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء وسلم، أدبوا أولادكم فأحسنوا تأديبهم، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்க்கையின் முழுமையான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு மார்க்கத்தில், சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் நம்மையெல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறான். இஸ்லாம் அதனுடைய அர்த்தம் ரொம்ப கன பரிணாமம் உள்ளது, விசாலமானது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாத்தை உங்களால் அடைத்துவிட முடியாது. இஸ்லாம் என்பது பள்ளிவாசல்களிலே மாத்திரம் அல்ல, இஸ்லாம் என்பது வீடுகளிலும் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்பது வணிகம் செய்யும் தலங்களிலும் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்பது கொடுக்கல் வாங்கலிலே இருக்க வேண்டும், இஸ்லாம் என்பது அடுத்தவர்களோடு நாம் பழகுகிற அணுகுமுறைகளிலும் நடைமுறைகளிலும் இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நம்மில் பலர் புரிந்து கொள்ளுவது இஸ்லாம் என்பது பள்ளிவாசல்களுக்குள் மாத்திரம். வீட்டில் எப்படி வேண்டுமானாலும், வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாமை அடைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் விசாலமானது. ஆண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு, பெண்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு. குறிப்பாக ஒரு குடும்பத்தில் வளர்கிற அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற விஷயத்தில், அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கிற விஷயத்தில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பங்குண்டு என்கிற இந்த செய்தியை தான் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்கிறோம். பெரும்பாலும் நம்ம பலர் இப்படி நினைப்பது உண்டு, பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள், மக்களை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள், அது அவர்களின் பொறுப்பு, நாம் தொழில் செய்தால் போதும், சம்பாதித்தால் போதும், ஹலாலான வழிகளிலே பொருளீட்டினால் போதும் என்கிற அளவுக்கு மட்டும் ஆண்கள் தங்கள் வட்டத்தை சுருக்கிக் கொள்வது சரியல்ல என்கிற கருத்து நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஆண்களை தான் குடும்ப தலைவர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் இங்கே கவனிக்கத்தக்கது, திருக்குறானில் மனிதர்கள் என்று பல இடங்களில் வார்த்தைகள் வருகிறது, சில இடங்களில் மாத்திரம்தான் ஆடவர்கள் என்று வருகிறது. ஆண்கள் என்கிற பதப்பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஆண்கள் என்கிற சொல் எங்கெல்லாம் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால், ஒன்று, ரசூல்மார்களை நாம் ஆண்களில் இருந்து அனுப்பினோம் என்கிறான், பெண்களில் நபிமார்கள் இல்லை, பெண்களில் ரசூல்மார்கள் இல்லை. பள்ளிவாசல்களில் யார் இருப்பார்கள், அங்கு என்ன நடக்கும் என்று பள்ளிவாசல்களை பற்றி பேசுகிற திருக்குர்ஆனுடைய வசனம் இப்படி வருகிறது: பள்ளிவாசலில் ஆண்கள் இருப்பார்கள் என்று ஆடவர்களுக்கான சொல்லை சொல்லுகிறார். குர்ஆனில் ஆடவர்கள் என்று இறைவன் கையாளுகிற மூணாவது இடம் என்ன தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன்னிஸா, மனைவிகள் மீது கணவன்மார்கள்
ஆண்கள் நிர்வாகிகள் என்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகம் என்பது பெண் அல்ல, வீட்டு அமைப்பு வீட்டு நிர்வாகம் அதை பெண் பார்த்துக் கொள்வாள் என்பது வேறு. தத்வீருல் மனாசில் என்று சொல்வார்கள் வீட்டு நிர்வாகம். ஆனால் குடும்ப தலைமை யார்? குடும்ப தலைமை ஆடவர்கள். அல்லாஹுவுக்கு மனிதர்கள் என்கிற வார்த்தையை, மக்கள் என்கிற வார்த்தையை பல நூறு இடங்களில் பயன்படுத்த தெரிந்த அல்லாஹுவுக்கு இங்கும் மக்கள் என்று சொல்லலாம். நபிமார்களை சொல்லும் இடத்தில் ஆடவர்கள் என்கிறான், பள்ளிவாசல்களை பேசுகிற இடத்தில் ஆடவர்கள் என்கிறான், குடும்பத்தின் தலைமை பொறுப்பு யார் என்று பேசுகிற போது ஆடவர்கள் என்கிறார். எனவே ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் ஆண்களாகிய நமக்கும் பெரும்பங்கு உண்டு. அந்த குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே நாம் இருக்கிற காரணத்தால் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, குடும்பம் தான் முதல் மதரசா, குடும்பம் தான் முதல் பள்ளிக்கூடம், குடும்பம் தான் முதல் கல்வி கூடம். ஒரு மதரசாவிலே ஆசிரியர் அலிஃப் பாத்தா சொல்லிக் கொடுப்பது இரண்டாவது பட்சம். முதலில் வீட்டில் இருந்துதான் அடிப்படை ஒழுக்கத்தை, பண்பாட்டை, ஏன் மார்க்கத்தை, அஹ்லாக்குகள் என்கிற அருங்குணத்தை, இதையெல்லாம் குழந்தைகள் படித்துக் கொள்வது வீட்டில் தான். வெறுமனே தாயிடமிருந்து மட்டுமல்ல, தந்தையிடமிருந்தும். ஒரு தந்தை அங்க வீட்டில வளர்கிற பிள்ளைகளுக்கு அவர் ரோல் மாடல் ஆகியாக வேண்டும். ஒரு ஹதீஸ் ஒன்று இங்கே நம் சிந்தனைக்குரியது, சஹீஹுல் புகாரி. நீங்கள் கவனிக்க வேண்டும், வீட்டிலே நஃபில் தொழுகுவது என்றொரு பாடம் புகாரியில். வீடுகளில் நஃபில் தொழுகுவது உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை வீட்டில் நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிற்கு கீழிமா புகாரி கொண்டு வருகிற நபிமொழி என்ன தெரியுமா? இத்துபான் இபுனு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்றொரு நபித்தோழர், இத்துபான் இபுனு மாலிக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வந்து, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும், நான் புதிய வீடு குடி போகிறேன், அங்கே ஒரு இடத்தை நீங்கள் தொழுது எங்களுக்கு குறிப்பிட்டு தர வேண்டும், தொழுது தர வேண்டும் என்று அழைக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், நாங்களும் பின்னாலே போனோம். இத்துபானுடைய வீட்டில நுழைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எங்க நீங்க இந்த வீட்டில தொழுகிறதாக இடம் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஐன மக்கானு ஸலாத்திக், அவர் ஒரு இடத்தை ஒரு மூலையை சொல்லுகிறார். அது வீட்டு பள்ளி வாசலை போன்று வீட்டில இருக்கிற ஒரு தொழுமிடம். அந்த இடத்தை காட்டி இங்கே தான் தொழ போகிறேன். மீண்டும் அனுசரியல்லான்னு சொல்லுகிறார்கள். வீட்டின் உரிமையாளர் அழைப்பு கொடுத்தவர் அன்புவை கூப்பிட்டு சொன்னார்கள், இதுதான் உன்னுடைய தொழுகுமிடம், நீ இதில தொழுதுகொள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். புகாரியினுடைய நபில் தொழுகைகளை வீட்டிலே தொழுதல் என்கிற டைட்டிலுக்கு கீழே வருகிற இந்த நபிமொழிக்கு விளக்கங்கள் விரிவுரையாளர்கள், சஹீஹுல் புகாரியின் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். முதல் செய்தி என்ன தெரியுமா? ஃபர்து தொழுகைகளை மாத்திரம் பள்ளிவாசலிலே தொழச் சொல்லுகிற இறைவன், சுன்னத்து நபில் தொழுகைகளை வீடுகளில் தொழுவதற்கு இறைவன் அல்லாஹ்வும் ரசூலும் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், பல்வேறு காரணம். முக்கியமான ஒரு காரணம், அந்த வீட்டில் வளரும் தலைமுறை எல்லாரும் அந்த வீட்டில் தொழுவதை பார்க்க வேண்டும். வெறுமனே அம்மா தொழுதால் மட்டும், குழந்தை பார்த்தால் மட்டும் போதாது. ஒரு 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 கூட்டு குடும்பத்தில் வளர்கிற ஒரு குழந்தை அது பார்க்கிறது, அம்மா அங்கே தொழுகிறாள், இரவு சுன்னத்து வித்ர் போன்றவைகளை அதோ தந்தை வாப்பா அங்கே தொழுகிறார், அண்ணன் அங்கே தொழுகிறான், அக்கா அங்கே தொழுகிறாள். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுவதை பார்த்து ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும். எனவேதான் மார்க்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட சிறந்த இடம் வேற என்ன? நம்ம வீட்டை விட பள்ளிவாசல் மட்டமானதா, உயர்வானது. பின் ஏன் நபில் தொழுகையை பள்ளிவாசலிலேயே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் வீட்டிலே தொழச் சொன்னதற்கு காரணமே, வீட்டில் ஆண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை முன்னெடுப்பதில் ஆண்களுக்கும் பங்குண்டு. குர்ஆனுடைய வழிநெடுகிலும் பார்க்கிறோம்,
அல்லாஹ் என் சந்ததியை சீராக்கி தருவாயாக என்று கேட்ட நபிமார்கள் நிறைய பேர். இது வெறுமனே தாய்மார்கள் சார்ந்ததல்ல, சந்ததி உருவாக்கம் என்பதில் ஆண்களுக்கும் பங்குண்டு என்று சொல்ல வருகிறேன். வயது வந்துவிட்டால் பெரும்பாலும் மக்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்று பிரார்த்தனையை சொல்லுகிறான். என் சந்ததியை சீராக்கி கொடு. 40 வயசு வர்ற வரையும் அடுத்த சந்ததியை பற்றி கவலை அவ்வளவாக கொள்ளாது. 40 வயது வருகிற போது கவலை மேலிடுகிறது. கேட்கிறான், எனக்கு என் சந்ததியை சரியாக்கி கொடு. எல்லாருடைய கவலையும் கூட நிகழ்காலத்தில் நிகழ்கிற உலகத்தினுடைய சூழலை பார்க்கிற போது அடுத்த சந்ததி மார்க்க விழுமியங்களோடு வளருமா என்பது குறித்த சந்தேகமும் அக்கறையும் நிறைய பேருக்கு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா குர்ஆனிலே இருக்கிறது. ரப்பி ஜஅல்லி முகீம ஸலாத்தி வமின் ذுர்ரியத்தி, என்னை தொழுகையாளியாக ஆக்குவதல்ல, என் குடும்பத்தை என் சந்ததியை தொழுகையாளியாக ஆக்கு. குர்ஆனில் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பட்டியல் வருகிற போது அவங்க எல்லாம் இப்படி துவா செய்வாங்க. வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்தா அயுன், எங்கள் மனைவிகளையும் மக்களையும் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு என்று கேட்பார்கள். கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும்? நல்ல ஒழுக்கத்தோடும் மார்க்க அடையாளங்களோடும் மனிதாபிமானத்தோடும் நற்காரியங்களோடும் ஒரு பிள்ளை வளருவதை பார்க்கிற பெற்றவர்களின் மனம் குளிரும், கண் குளிரும். இதெல்லாம் சந்ததிகளை குறித்து நல்லடியார்கள் திருக்குர்ஆனிலே கேட்டதுவா. குர்ஆனில் அதனால் தான் வருகிறது, வஜாலு புயூதக்கும் கிப்லா, உங்கள் வீடுகளை கிப்லாவாக ஆக்குங்கள். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் தான் நாளைய தலைமுறை வருகிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகளிலே தான் நாளைய உலமாக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வீட்டிலே வளர்கிற நம் குழந்தைகளில் இருந்துதான் நாளைய ஆபீஸ்கள் இருக்கிறார்கள், நாளைய முத்தவல்லிகள் தலைவர்கள் செயலாளர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். இப்ப இவைகளை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. ஹதீஸில் எத்தனை மனிதர்களுக்கு துவாக்கள் செய்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் எழுந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிற போது எழாத குடும்பத்தினுடைய முகத்தில் தண்ணீரை தெளிக்கிற கணவனுக்கு ஆடவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்கிற நபி மொழி அடிக்கடி கேள்விப்படுகிறோமே. அடிக்க சொல்லவில்லை, ஆனாலும் ஒரு குச்சியை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக எந்த வீட்டில் தொங்க விடப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்கிற ஹதீஸை பல முறை அறிந்திருக்கிறோம். இதுவெல்லாம் என்னன்னா, குடும்பத்தில் வளரும் தலைமுறையை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலேயும் நிச்சயமாக ஆண்களுக்கும் பங்குண்டு என்பதுதான். கிராமவாசி ஒருவர் உமர் ரதியல்லாஹு அன்புடத்தில் வந்து சொல்லுவார், என் பெற்றோர் என்னை நோவினை செய்கிறார்கள். வழக்கத்துக்கு மாற்றமான கேள்வி இது. காரணம் என்னன்னா, பெரும்பாலும் வயசானவங்க வந்து என் பிள்ளைகள் என்னை நோவடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அரபியில தனியா ஒகூகுல் வாலித இன்னொரு வார்த்தை உண்டு, பெற்றோரை நோகடித்தல். வித்தியாசமா இவர் வந்து என் பெற்றோர் என்னை நோகடிக்கிறார்கள். வித்தியாசமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அப்படி என்ன செஞ்சாங்க? வந்தவர் திரும்ப கேட்டார், ஒரு தந்தை என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவளுக்கு அவனுக்கென்று நல்ல தாயை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். சரி, இரண்டாவது நல்ல பெயர் வைத்திருக்க வேண்டும். சரி, மூணாவது நல்ல ஒழுக்கத்தை கற்று தந்திருக்க வேண்டும். இப்ப வந்தவர் சொன்னார், இந்த மூணையுமே அவர் செய்யல, மூணும் செய்யல. எனக்கென்று தாயாக அவர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அந்த பெண் அவள் அல்லாஹ் ரசூலின் படி அவர்கள் சொல்லுகிறபடி நடப்பவள் அல்ல. ஒரு பெண்ணின் தேர்வு என்பது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட வயதை உடைய அழகான நிறமுடைய இந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது அல்ல. வருங்காலத்தில் அந்த குடும்பத்திற்கான ஒரு தாயை தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு தான் பெண் பார்க்கப்பட வேண்டும். அப்போ தாய் தேர்வு சரியில்லை,
பெயர் தேர்வு சரியில்லை, நல்லொழுக்கமும் கற்பிக்கவில்லை. தீர்ப்பு சொல்லும் இடத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் உண்மைதான், பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை நோகடித்திருக்கிறீர்கள். பெரும்பாலும் பிள்ளைகள் நோகடிப்பதை பற்றி மட்டுமே பேசுகிற நாம் அதனுடைய மறுபுறத்தை நாம் யோசிப்பதில்லை. ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி தருகிற போது அது நிச்சயமாக உலகத்தில் மட்டுமல்ல மறுமை வரை பேசும். சஹிஹான ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவாக இருக்கிறது, மறுமையில் திடீரென்று ஒரு மனிதனை கூப்பிட்டு அவன் இருக்கிற தரஜாவிலிருந்து அந்தஸ்திலிருந்து சற்று உயர்த்தி கூட்டி கொடுக்கப்படும். ஏனென்று அவர் கேட்பார், எனக்கு திடீரென்று இப்படி ஒரு உயர் பதவியா? அபுதாவுடைய வார்த்தை, சல்லாதி செல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பிள்ளை கீழிருந்து துனியாவிலிருந்து உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மறுமை நலனுக்காக அவர் கேட்கிற பாவ மன்னிப்பால் உன் அந்தஸ்து இங்கே உயர்த்தப்படுகிறது என்கிற நபி மொழி. நாம் போகிற போது கூட நல்ல தடயங்களாக நம்முடைய மக்களை விட்டு செல்ல வேண்டும் என்கிற நம்முடைய பொறுப்பை காட்டுகிறது. ஆனால் சமீப காலங்களில் நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகள் கடந்த தலைமுறையைப் போல அல்ல, பெரும் பெரும் ஆபத்துகள் இன்றைக்கு அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஒன்று வேண்டாம், 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு எங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு எங்காவது சொன்னால் இன்னைக்கு நம்மள்கிட்ட அல்மோஸ்ட் இல்லை. இரவு 12 மணி 1 மணி நாம் உறங்கினாலும் விழித்திருக்கிற நம்முடைய தலைமுறை, வீட்டில் எல்லாரும் 10 மணிக்கு தூங்கிடுவாங்கிற மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்ம். இன்றைக்கு இருக்கிற வீடுகள் ரொம்ப 4-5 வீடு ஏதாவது ரொம்ப பேணுதலோடு இருக்கிற வீடாக இருக்கலாம். ஒரு வீடு வீடாக கட்டமைக்கப்படுவதற்கு ஆண்களாகிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா? ஒரு பக்கரா ஓதுகிற வீட்டில் சைத்தான் இருப்பதில்லை. எத்தனை வீடு பக்கரா ஓதுகிறது? ஒரு சூரத்துல் வாக்கியா மகரிபுக்கு பின்னாலே ஓதுகிற வீட்டில் வறுமை குடிகொள்வதில்லை. எத்தனை வீடு வாக்கியா ஓதுகிறது? ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரத்துல் கஹ்ஃபை ஓதி முடிக்கிற இடத்தில் அடுத்த ஜும்மா வரைக்குமான பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வழங்கப்படுகிறது. எத்தனை வீடு கஹ்ஃப் ஓதுகிறது? உள்ளே நுழைகிற போது அனஸ் கூப்பிட்டு சொன்னார்கள், அனசே வீட்டிலே நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு போ, ஒட்டுமொத்தமாக உன் வீட்டின் வரக்கத்திற்கு அது காரணமாக அமையும். ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை, ஒரு ஒரு திட்டமிடல் ஹதீஸ்களில் இருக்கிறது. இந்த செயல்கள் எல்லாம், இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் சொல்ல வருவது, அது குழந்தையாக இருக்கிற போது சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப லேசு. ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும், அரபியில குலாம்னா உங்களுக்கு தெரியும், குலாம் சிறுவன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள், அல்ல சிறுவன் என்று அர்த்தம். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சிறுவர்களை பார்த்து பேசினார்கள். காரணம், வளைப்பது எளிது, கொண்டு வருவது எளிது, பழக்கப்படுத்துவது எளிது. யா குலாம் சம்மில்லா, சாப்பிடுற பிஸ்மில்லா சொல்லு. யா குலாம், கூப்பிடுறதே குலாம் தான் எல்லாத்தையும். யா குலாம் குல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு, நடுத்தட்டுல கை வைக்காத. யா குலாம் இதா சால் தபசால் இல்லா, என்ன கேட்கறதுனால அல்லாட்ட கேளு. யா குலாம் இது ஸ்தான் தபசான் இல்லா, உதவி தேடுறதுன்னா அல்லாட்ட தேடு. யா குலாம் என்று கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வாசகங்கள் ஏராளம். எப்படி உருவாக்குகிறோமோ வளர்க்கிறோமோ அதை பொறுத்துத்தான். அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க அம்மாவும் வீரமான பெண்மணி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தகப்பனார் சொல்லவே வேணாம், ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போர் மரபர். அவர் யுத்த காலத்துக்கு பையனை குழந்தைய ஒப்பு மூட்டை தூக்கிட்டு போவார். ஸுபைர் ரலியல்லாஹு, இந்த அம்மா காலையில சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஃபஜ்ருக்கு முன்னால இருட்டுல ஊருக்கு வெளியே போறப்ப பையனை இழுத்துட்டு போய் ஒரு இருட்டான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தங்கள் தேவையை முடித்து விட்டு வருவார்கள். இவ்வளவு இருட்டுல இந்த குழந்தைய, குழந்தைக்கு பயம்ங்கிறத அறவே இருக்க கூடாது. நானும் பழக்கிறேன், என் கணவர் யுத்தத்துல உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் அவரு பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள். அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை. ஒரு 8-10 வயசு இருக்கும், தெருவில சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அப்ப ஜனாதிபதி
பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு விழுந்து ஓடினாங்க எல்லாரும், அவர் மட்டும் நின்னார் ரோட்ல. மிருதி எல்லாம் நோக்கிய மனசுல ஒரு சிரிப்பு, இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, அத்தனை பேரும் அடிச்சு விழுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிக்கிறாரு. போய் நான் வர்றது தெரியுதல்ல, எல்லாரும் ஓடுறாங்கல்ல, நீ ஏன் ஓடல? ஒரு 8 வயசு பையன் பட்டுன்னு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஓடுற அளவுக்கு உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் குற்றவாளியும் இல்லை, நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாகவும் இல்லை, நீங்க உங்க வழியில போகலாம், நான் என் இடத்துல நிக்கிறேன். அதற்கு உமரதி அல்லாஹ் அன்பு அப்துல்லா இபின் சுபைருடைய தோளிலே தட்டி அவர்கள் பெற்றோரினுடைய வளர்ப்பை சொல்லுவார்கள். ஒரு வீரனாக உருவாக்குவதில், ஒரு கோழையாக உருவாக்குவதில், ஏன் ஒரு தொழுகையாளியாக உருவாக்குவதில், வாழும் காலமெல்லாம் நீங்கள் இப்போது விரல் பிடித்து எப்படி பழக்கி கொடுக்கிறீர்களோ, இந்த பழக்கம் நீங்கள் இல்லாத 70வது 80வது வயதிலும் அந்த குழந்தைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பை தாய்மார்களின் மீது தள்ளிவிடாதீர்கள். ஆண்களுக்கும் அதில் பங்குண்டு குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் சந்ததிகளையும் மார்க்க நெறி வழுவாமல் வாழும் காலமெல்லாம் அவைகளை பின்பற்றி நடக்க அல்லாஹ் அருள்புரிவானாக. ஜஸாகும் அல்லாஹு கைரல் ஜஸா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.